ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவிட்டையில். நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு முக்கியமான அளவுகள், அதாவது கழுத்தகலமும் ஷோல்டரும் நம்ம எப்படி அதை கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நம்ம என்ன தான் ஜாக்கெட் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணி தைச்சாலுமே இந்த கழுத்தகலமும் ஷோல்டரும் சரியான அளவில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போட்ட மாதிரியே இருக்காது. அதனால் எவ்வளோ தான் நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த கழுத்தகலம் ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, என்கிட்டயும் தையல் படிக்கிறவங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அதே போல் எனக்கு கமெண்ட்ஸில் வர்றதுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த டவுட் தான் கேட்குறீங்க. அதனால தான் இதை தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம பின்பக்கம் நம்ம எப்பயும் துணி ஜாக்கெட்டுக்கு மடிச்சு போடுற மாதிரி மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோமோ கையை வெட்டிடுறோம். நான் வந்து உங்களுக்கு பின்பகுதியில் கழுத்தகலம் ஷோல்டர் அதை மட்டும்தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பின்பகுதியில் என்ன அளவு கழுத்தகலமும் ஷோல்டரும் வைக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு முன்பகுதிக்கு வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு முதல் பின்பகுதியில் நம்ம சரியாக மெஷர் பண்ணணும். இப்போ வந்து கழுத்த அகலம், ஒரு கஸ்டமர் ப்ளவுஸை நம்ம பார்க்குறோம், கழுத்த அகலம் அளக்குறோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அதாவது ஒரு ஜாக்கெட்டை நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறத அப்படிலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அந்த முறையில் நீங்கள் அளக்குறப்ப நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப ரொம்பவே எளிமையாக இருக்கும் உங்களுக்கு, எளிமையான முறை. அதே போல் அதே ஃபாலோ பண்ணி நம்ம மெத்தடவே ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக வரும் ப்ளவுஸு. இப்போ வந்து ஒரு கழுத்தகலம், இப்போ நான் வந்து 40 இன்ச் ப்ளவுஸுக்கு உயரமும் அகலமும் எடுத்து வச்சுருக்கேன். உயரம் 15.5 இன்ச், அதாவது 13.5 உயரம். ஒரு 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் 1.5 இன்ச் ஷோல்டருக்கும் சேர்த்தே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் பாடி அகலம் வந்து 40 இன்ச் ப்ளவுஸும் நிலை 10 வரும், 10 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். எப்பயுமே நம்ம உள்ள தையலுக்கு விடுறது வந்து 1.5 இன்ச், 1 இன்ச், 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் 1.5 இன்ச்சாக கூட்டி விட்டுக்கலாம். 1 இன்ச் கம்பல்சரி இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் கூட்டிக்கலாம். என்ன அளவு நம்ம தையலுக்கு விடுறோமோ அதே அளவில் நம்ம தைக்கணும், அப்போ தான் ப்ளவுஸ் சரியாக இருக்கும். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம கழுத்தகலம், இப்போ கழுத்தகலம் வந்து ஒரு 40 இன்ச் ப்ளவுஸுக்கு நம்ம 3 இன்ச் வைப்போம். ஷோல்டர் வந்து ஒரு 3 வைக்கலாம், இல்லை கஸ்டமர் ப்ளவுஸை பார்த்தோம் அதில் 2.5 இருந்தது, அப்போ நான் 3.5 வைக்கிறேன். இப்போ கழுத்தகலம் 3, இதில் 3 இருக்குது. நம்ம இப்போ பின்கழுத்து இறக்கம் வந்து ஒரு 9, இதை வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கழுத்தகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தான் கீழேயும் நம்ம வைக்கணும். வச்சுட்டு இந்த 9 மார்க் பண்ணி பாக்ஸ் போடுறோம். இப்போ நம்ம கழுத்து இறக்கம், பின் கழுத்து இறக்கம் 9 இருந்தது, அதை நோட் பண்ணி அதை பாக்ஸ் போட்டாச்சு. இங்கே கழுத்தகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஷோல்டரில் முடிகிற இடத்துல ஆம்கோல் எடுக்கிறோம். இங்கேயும் ஆம்கோல் உயரம் 6 இருந்தது, 6 வச்சுருக்கேன், அதையும் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கழுத்தகலம் ஷோல்டர். இப்போ கழுத்தகலம் வந்து இந்த ப்ளவுஸில் இருந்ததை நான் அளந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுக்கு இப்போ சிலர் சொல்லுவாங்க, ப்ளவுஸை கொடுத்துட்டே கழுத்தகலம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அவ்வளோ அகலமாக வேணாம், அகலத்தை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த கழுத்தகலத்தை ஒரு 1.5 இன்ச் குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் இங்கே தைப்போம் அப்படிங்கிறப்ப கழுத்தகலம் வந்து நமக்கு வைக்கிறத விட நமக்கு தைக்கையில் கொஞ்சம் கூடத்தான் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக குறைச்சி 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இங்கே 1.5 இன்ச் குறைச்சிங்கன்னா ஷோல்டரில் அந்த 1.5 இன்ச் நம்ம கூட்டணும் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கை வந்து சரியாக ஷோல்டரில் கை வர்ற ஜாயிண்டில் நிற்கும். அதே போல் ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ்னு வச்சுக்கிடுவோம், ஒரு 28 சைஸ்னு வச்சுக்கிடுவோம். 28 சைஸுக்கெலாம் வந்து நம்ம 2 இன்ச் வச்சாலே தாராளம், 2 அகலமாக வேணும். அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களே வந்து சிலர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா தோள்பட்ட விரிவாக இருக்கும். 28 சைஸ்லேயே அந்த மாதிரிலாம் இருக்காங்க, உடம்பு ஒல்லியாக இருக்கும் ஆனால் தோள்பட்டை மட்டும் விரிஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கழுத்தகலம் 2.5 இன்ச்
வைக்கலாம். ஏன்னா ரெண்டரை வச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு நம்ம தப்போம் இல்லையா, ஷோல்டரில் தான் நம்ம தையலுக்கு விடுவோம் நம்ம மெத்தட் படி. அந்த மாதிரி விடையெல்லாம் உங்களுக்கு கழுத்து ப்ராடாக அவங்களுக்கு அகலமாக வந்துடும். அப்போங்கிறப்ப அவங்களுக்கு தோள்பட்ட அளவு ஒரு ரெண்டே ரெண்டரை அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மூணு வரைக்கும் கூட அவங்களுக்கு வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து பெரிய சைஸ் பிளவுஸாக இருக்கும், அதாவது 40க்கு மேலேனே வச்சுக்கிடுவோம், இல்லை 50னு வச்சுக்கலாம். 40க்கு மேலேன்றப்ப கழுத்தவளை நீங்கள் கம்பல்சரியாக மூணு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அவங்களுக்கு போடையில் நல்லாயிருக்கும். அதே போல் ஷோல்டர் வந்து 2+1 3 வைக்கலாம். தோள்பட்ட அகலமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 3.5 கூட வச்சுக்கலாம். 2.5+1 1 இன்ச்சு நம்மளுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தப்போம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தப்போம். நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம 1/2 இன்ச்சு சொல்கிறீங்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு தைக்கிறோமா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நான் வந்து என்ன அளவு சொல்கிறேனோ அதே அளவுக்கு தான் நான் தைப்பேன். உங்களுக்கு 1/2 இன்ச்சு தைக்க வரலை, ஒரு கேடு அளவு தான் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹாம்கோல் பக்கம் கை ஜாயின் பண்ணுறீங்க பாருங்கள், அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கேடு அளவு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் போட பிரிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சரியாக நம்ம தைச்சோன்னா தான் நமக்கு வந்து அது ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். கழுத்தும் வந்து 1/4 இன்ச்செல்லாம் நீங்கள் தைக்கவே முடியாது, ஒரு கேடு அளவுக்கு தைச்சிங்கன்னா அதே போல தான் சீக்கிரமே பிரிஞ்சிடும். கொஞ்சம் தள்ளி, அதாவது 1/2 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மியாக வரும், அந்த மாதிரி தள்ளி கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அதனால 1/2 இன்ச்சுன்னு சொன்னேன்னா நான் அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் தைப்பேன். அதே போல் நம்ம என்ன அளவு நம்ம தையலுக்குன்னு விடுறோமோ அதே அளவு தைச்சோம்னா தான் நமக்கு சரியாக வரும். கழுத்து அகலம் நம்ம வைக்கிறதை விட தைக்கிறப்ப நமக்கு அகலம் கூட தான் வரும். அப்படிங்கிறவங்க கழுத்து அகலம் எங்களுக்கு இவ்வளோ வேணாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் 2.5, 2.5, 2.5 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். 2.5 வைக்காதீங்க, ரொம்ப குறுகலாக இருக்கும். 2.5 வச்சுக்கலாம். 2.5 வச்சா நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கிறப்ப அது 3 வந்துடும், அகலமாக வந்துடும். ஆனால் இந்த 3 வச்சிங்கன்னா நல்லா அகலமாக போடுறவங்களுக்கு 3 வச்சுருங்க, ஒடுக்கமாக கழுத்து போடுறவங்களுக்கு 2.5 வச்சுக்கோங்க. எல்லா சைஸ் பிளவுஸுக்குமே இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஒரு சிலர் வந்து கழுத்தை க்ளோஸாக அகலத்தை வச்சு தோள்பட்ட அதாவது ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா கழுத்து அகலத்தை நம்ம குறைச்சோம்னா, கழுத்து அகலத்தை நம்ம குறைச்சோம்னா ஷோல்டர் பெருசாக தான் வரும். எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் கழுத்து அகலத்தை குறைச்சோம் அப்படின்னா ஷோல்டரை நம்ம கூட்டி வைக்கணும். இப்போ வந்து 40 சைஸுக்கு கழுத்து அகலம் 3 வச்சுருக்கோம், ஷோல்டர் வந்து 2.5 இருந்தது, ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம். 1 இன்ச்சு எதுக்குன்னா 1/2 இன்ச்சு இங்கே கழுத்து தைக்கவும், 1/2 இன்ச்சு ஹாம்கோலில் கை வச்சு நம்ம தைப்போம், அதுக்காகவும் விட்டுருக்கோம். இந்த மாதிரி விடுறப்ப நமக்கு இந்த கழுத்து அகலம் தேவையில்லை அப்படி சின்ன சைஸு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சின்ன சைஸ்னால் கழுத்து அகலம் 2, 2.5, 2.5 இந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறோம், வச்சு தையலுக்கும் போகும். அப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சின்ன சைஸுக்கு குறையும். அப்படிங்கிறப்ப அந்த ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ அவங்க ப்ளவுஸே நமக்கு வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, கழுத்து அகலமாக வைங்கப்பா, ஆனால் ஷோல்டரில் இதே அளவு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் கழுத்து அகலத்தை தாராளமாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஷோல்டரில் அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள், அதை கூட்டினீங்கன்னா இங்கே குறைக்கிறப்ப ஷோல்டரில் கழுத்து அகலம் எவ்வளோ கூட்டியிருக்கீங்களோ அதை ஷோல்டரில் நீங்கள் கழிச்சிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். இதில் 2.5 வைக்கிறோன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து, இங்கே குறைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த 1/2 இன்ச்சை நம்ம சேர்த்து ஷோல்டரில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி தான் செய்யணும். அதே போல் எப்பயுமே வந்து கழுத்து அகலத்தை வந்து 2, 2.5, 2.5, 3 3.5 மேலே வைக்காதீங்க, கழுத்து ரொம்ப விரிஞ்சிரும். ஏன்னா நம்ம கழுத்து 3.5 வரைக்கும் வைக்கலாம். 3.5 வந்து 50 சைஸுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம தைக்கிறப்ப அது சரியாக வரும். மிச்சம் 50க்கு உள்ள வரைக்குமே நீங்கள் தாராளமாக 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 36லேருந்து அதாவது 36 ப்ளவுஸ் அகலமாக வேணும்னு கழுத்து அகலம் வேணுன்றவங்களுக்கு நீங்கள் 3 வைக்கலாம், இல்லை அகலம் வேணான்றவங்களுக்கு 2.5 வச்சு தைக்கலாம், தாராளமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கழுத்து அகலம் 3.5க்கு மேலே பெரிய சைஸ்க்கெல்லாம் கூட்டாதீங்க. அதே போல் குறைக்கிறது வந்து சின்ன சைஸுனால் 2, 2.5 அந்த அளவு வச்சிங்கன்னா சரியாக வரும். மீடியமான சைஸுனால் 2.5, 2.5 கழுத்து அகலம் 2.5. அப்போ அதுக்கு தகுந்த ஷோல்டரு நம்ம அளந்துக்கணும், ப்ளவுஸில் அளந்துக்கிட்டு ஷோல்டரை நம்ம கூட்டி குறைக்கிறது இப்படி தான். கழுத்து அகலத்தை குறைக்கிறப்ப ஷோல்டர் கூடும், ஷோல்டரை வந்து கழுத்து அகலத்தை கூட்டினோம்னா ஷோல்டர் குறைஞ்சிரும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும், 1/2 இன்ச்சு இங்கே கூட்டுவோம், இங்கே குறைப்போம். அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்து தைக்கணும். எப்பயுமே நம்ம கழுத்து அகலமும் ஷோல்டரும் இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் வெட்டுங்க, உங்களுக்கு சரியாக வரும். எந்த அளவு நம்ம தையல் கூட்டமோ அதே அளவு தைங்க, அப்போ தான் வந்து நம்ம தச்சு போடையில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.